அண்ணா உங்ககிட்ட தான் நேத்து நைட் உண்மையை சொல்லிட்டாங்களே சார். உங்ககிட்ட உண்மையை முன்கூட்டியே சொன்னதுக்கு அப்புறமும் எப்படி சார் நீங்க அவங்களை நம்பாம போனீங்க? தம்பி என்ன சொல்ற நீ? என் பொண்ணு நேத்தே என்கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க. எப்படியா சொன்ன? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அப்போ நேத்துல இருந்து நீங்க உங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணதே இல்லையா? வாட்ஸ்அப்பா? தென்றல் நேத்து நைட் இங்க வந்ததும் உங்களுக்கு ரெண்டு தடவை கால் பண்ணி பார்த்தேன். இந்த பையன் என்ன சொல்றான்? நேத்து நைட் தென்றல் என் நம்பருக்கு கால் பண்ணாளா? ஆமா, ரெண்டு தடவை போன் பண்ணா. நீங்க போனை வீட்ல வச்சுட்டு போனதுனால நான் தான் எடுத்து பேசினேன். நீங்க போனை வீட்டுல வச்சுட்டு போனது தெரிஞ்சதும் உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாம போச்சேன்னு ரொம்ப டிஸ்டர்பாவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னங்க, உங்க அப்பா கிட்ட பேச முடியலன்னு வருத்தப்படுறீங்களா? பேசாம வாய்ஸ் நோட் பண்ணுங்க. ஆமா, வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் கூட பேசி அனுப்பலாம். அது கூட நல்ல ஐடியா தான். என் வாய்ஸ் மெசேஜ கேட்ட அப்பா நிலவரத்தை கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. அந்த பையன் சொல்ற மாதிரி வாட்ஸ்அப்ல நான் எதுவும் பாக்கலங்க. தயவு செஞ்சு சீக்கிரம் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி உங்க பொண்ணு அனுப்பியிருக்க வாய்ஸ் நோட்டை ஃபர்ஸ்ட் கேளுங்க சார். அப்பா சாரிப்பா, உங்ககிட்ட சொல்லாம ஒரு விஷயம் பண்ணிட்டேன். சித்தோட ஊர்ல பெரிய பிரச்சனையா? அந்த ஊரோட ஊராட்சி மன்ற தலைவரா சாரதா அத்த போய் தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா? இல்லனா அவங்க பதவியே பறி போயிடுமா? இந்த சிறுத்தையும் அவங்க பாட்டி சீரியஸ்னு நேத்து நைட்டே ஊருக்கு போயிட்டான். ஆனா பாவம், இங்க சித்துவை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. சித்துவாலையும் எழுந்து சரியா நடக்க கூட முடியலப்பா. அவனை ஒரு மணி நேரம் கூட தனியா விடக்கூடாது. எப்போ வேணாலும் அவனுக்கு தலை சுத்தல் மயக்கொள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவும் அவன் கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும்னு டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதான் நான் வேற வழி இல்லாம சாரதா அத்த கிட்ட, சித்துவை நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க ஊருக்கு போய் பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அமுச்சு வச்ச. இந்த உண்மைய அம்மா கிட்ட சொன்னா அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதான் அம்மா கிட்ட நான் ஆபீஸ் விஷயமா ரெண்டு நாள் கோயம்புத்தூர் போயிட்டு வரேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டேன்பா. சாரிப்பா. உங்ககிட்ட சொன்னா கண்டிப்பா நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க மீட்டிங் போயிட்டீங்க, போன கூட வீட்லயே மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. உங்ககிட்ட உண்மைய சொல்லாம விட்டது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அதான் இந்த வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கேன். நான் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே சித்து தான்ப்பா. இது உங்களுக்கும் தெரியும். உயிரை காப்பாத்தின சித்துவ நான் கூட இருந்தே கவனிச்சுக்கலாம் தான் நான் அவனோட வீட்டுக்கு வந்திருக்கேன். என் கூட உங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அம்மா கிட்ட எப்படி உண்மையை சொல்றதுன்னு தெரியல, அதான் நான் மட்டும் வந்துட்டேன். ஒருவேளை இந்த ஆடியோவை நீங்க இன்னைக்கு நைட்டே கேட்டுட்டீங்கன்னா நீங்களும் கிளம்பி இங்க வந்துருங்கப்பா.
நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து சித்துவை நல்லா கவனிச்சுக்கலாம். சாரதா தா திரும்பி வந்ததும் நாம நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். ஓகே பாப்பா, பை பா. பொண்ணுக்கு அப்பனா இருக்கிற தகுதிய எனக்கு இல்ல இல்ல எனக்கு இல்ல எனக்கு இல்ல எனக்கு இல்ல எனக்கு இல்ல கலங்குறீங்க என்ன படிச்சிரு சென்ட்ரல் தப்பு பண்ணிட்டு அப்பாவை நீ தட்டிச்சிருக்கேன் சொல்லுங்கப்பா நான் உன்னை நம்பி இருக்கிறோம்ப்பா
யாரு என்ன சொல்லிருந்தாலும் அப்பா உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய விட்டு இருக்க கூடாது. ஆனா விட்டுட்டே எல்லாம் மன்னிச்சிருந்தாக்கோ. இதான் எல்லா உண்மையும் சொல்லி அப்பாவுக்கு நேற்றுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ அனுப்பியிருக்கேடா. அந்த ஆடியோவை நான் இப்பதான்ப்பா கேட்டேன். நீ அந்த ஆடியோல எவ்வளவு நாகரீகமா அப்பாவே அங்க வர சொல்லியிருக்கேடா. உன்ன போயில அம்மாடி, நீ ஏன் அந்த ஆடியோ விஷயத்த என்கிட்ட காலிலே சொல்லல? மத்தவங்களுக்குதான் என் மேல நம்பிக்கையே இல்லை. நான் என்ன பத்தி அவங்களுக்கெல்லாம் விளக்கி சொல்லலாம், ஆனா கடவுளுக்கு எப்படிப்பா என்னால விளக்கி சொல்ல முடியும்? கடவுள்பா நீங்க தான் என்ன புரிஞ்சுக்காம போயிட்டீங்கப்பா. ஒரு புத்தாள் அதனால தானே உன்னை புரிஞ்சுக்காம இவ்வளவு காயப்படுத்திட்ட. தப்பாவே உன்னை நம்பலன்னா வெளியே சொல்ல முடியாம உன்னோட உள் மனசு காலையில இருந்து என்ன பாடுபட்டிருக்கோம். சாரி தண்ண, இப்ப சிம்பு மட்டும் போன் பண்ணி என்கிட்ட உண்மையை சொல்லாம இருந்திருந்தா நான் இன்னும் அந்த ஆடியோவை கேட்டிருக்க மாட்டேன். அந்த பையன் தான் சொன்ன. நீ சொன்ன மாதிரி உண்மையிலே அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்பா. தங்க மாணவன் நாங்க அவனையும் புரிஞ்சுக்கல, உன்னையும் புரிஞ்சுக்கலடா. எங்களை மன்னிச்சுட தேடுறா. வேண்டாம்ப்பா, அப்பா இப்பவாத நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு அது போதும்ப்பா, அது போதும். தங்கண்டா, நீ எப்போ தப்பு பண்ணவே
மன்னிச்சு. நானே சாப்பாடு ஊட்டி விட போறேன், சீக்கிரமா சாப்பாடு எடுத்து. அப்பா, அக்காக்கு மட்டும்தான் ஊட்டி விடுவீங்களா? எங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஊட்டி வர்றேன்டா கண்ணா. லட்சுமி, உனக்கும் நான் ஊட்டி வர்றேன். ஆமா, வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். தெண்டல் தான் போன் பண்றான். இங்க குடுமா, இது ஸ்பீக்கர்ல போடுறேன், பேசு. ஹலோ, சொல்லுங்க தெண்டல். உங்க அப்பா நீங்க அனுப்பின ஆடியோ கேட்டாரா? தெண்டல், தேங்க்ஸ் சித்து. மன்னிப்பும் கேட்டுட்டாரு. அப்பா மட்டும் இல்ல சித்து, அம்மாவும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியா? நீ மட்டும் அப்பாவுக்கு போன் பண்ணி அந்த ஆடியோ விஷயத்த சொல்லலன்னா வீட்டுல இன்னும் யாருக்கும் உண்மை தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் என் அப்பா ரொம்ப சந்தோஷமா, எனக்கு மட்டும் இல்ல வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அவர் கையாலேயே சோறு ஊட்டி விட்டாரு. இன்னைக்கு எல்லாருக்கும் சேர்த்து அப்பா தான் ஊட்டி விட்டாரு. கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என் அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டது, என் மனசு பட்ட கஷ்டத்துக்கு திடீர்னு ஒரே நிமிஷத்துல 100 மடங்கு அதிகமான சந்தோஷம் கிடைச்சிருச்சு. இத்தனை நாளா
நீ என் உயிரை காப்பாத்தின ஃப்ரெண்ட்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்த. ஆனா இப்பதான் தெரியுது என் உயிரே நீதான்னு.